காலேஜிய முத ஒழிக்கணும், ஃபுல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கணும். எல்லாமே படிப்பு வந்து இலவசமா வரணும், மத்த இலவசமே தேவையே கிடையாது இந்த உலகத்துக்கு. என்ன இலவசம், எல்லாமே 1000 ரூபா குடுக்கறாங்க. 1000 ரூபா குடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்துதான் காசை வாங்குறாங்க. டாஸ்மார்க்ல 10 ரூபாய் ஏத்திட்டாங்க, எங்க வீட்டு ஆம்பளைங்களே சொல்றாங்க. அந்த காசை வாங்கிதான் நம்மளுக்கு குடுக்கறாங்க. எல்லாமே இலவசம், நாம போறதுனாலதான் விலைவாசி வந்து விலைவாசி குறைய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விலைவாசி வந்து குறையணும். கல்வி வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் வந்து படிப்புக்காக தான். பசங்க எவ்வளவு ஃபீஸ் வந்து எவ்வளவு கட்ட வருஷத்துக்கு 50,000 படிப்பு வந்து படிப்புக்காக காசுன்ற விஷயமே இருக்கக்கூடாது. எல்லாமே இலவசமா நம்மளுக்கு படிப்பு இலவசம் கொடுத்தாவே போதும். இல்ல அவரோட பேர்லயே வந்து கல்வி இலவச கல்வி வந்து இந்த இடத்துலயே கூட ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே அவர் புக்ல அவர் பேர் வந்து புக்ல எல்லாரும் புக் வர மாதிரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் புக்ல வர மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்து அவங்க அவங்க பையன் எலெக்ஷன்ல வந்தாலும் அவங்க வந்து இதை செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்களுக்கு. அவர் பேர்ல வந்து கல்வி இலவச கல்வி வரணும், எல்லாமே இலவசமா இருக்கணும். நினைவிடத்துல மட்டும்தான் குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எல்லா இடத்துலயும், எல்லா ஊர்லயும் எல்லாருமே பயன்பெறணும். அது மாதிரி குடுப்பாங்கன்னு நம்புறீங்களா நீங்க? அவரோட தொண்டர்கள் கட்சிக்காரங்க தான் பண்ணணுமா, இல்ல அவரோட ரசிகர்கள் எல்லாருமே பண்ணலாமா? ஓகேக்கா, உங்களுடைய கோரிக்கை வந்து அவருடைய அவருக்கு போய் சேரணும்னு உங்களோட நானும் வந்து கேட்டுக்கிறேன். உங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா. பிரபாகரன் அவருக்கு வந்து ஏதாவது நீங்க கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான கோரிக்கை வைப்பீங்க? கோரிக்கை நினைக்கிறது என்னன்னா, 60 வயசுக்கு மேல வீட்டுல சாப்பாடு போடவே யோசனை பண்றாங்க அப்படின்னும் போது, 60 வயசுக்கு மேல ஒரு ஒரு மன்றத்தை ஒரு ஒரு கிராமத்துக்குமே உருவாக்கி, அந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியோர் தேவையில்ல, ஆணோ பெண்ணோ 60 வயசுக்கு மேல சாப்பாடு வழங்கணும். மத்தவங்களுக்கு வழங்க தேவையில்ல, கிராமத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு தந்தாவே அதுவே போதும். அது ஒரு மந்திரமா உருவாக்கி என்ன சொல்றதுன்னா, ஒரு செயலாளர் இதெல்லாம் இருக்காங்க, அவங்கள உருவாக்கி அதை பண்ணாவே போதும், எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. மீதி எதுவுமே தெரியல, வயசான பிறகு எதுவுமே தெரியல. இப்ப நிறைய பேருக்கு நோய் வருது, மாத்திரை சாப்பாடு அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அது இருந்தாவே போதும் மக்களுக்கு. அதாவது என்னன்னா, வீட்டுல பெத்தவங்க பாக்குறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அத அவரு செஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன் நான். ஜான் சாரோட மனைவி வந்து அதை முன்னெடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? சாரோட உதவிக்கு கண்டிப்பா அவங்க நல்லாவே இருப்பாங்க, அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, உங்களோட ஆதரவு வந்து கேப்டன் பையன் கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா கேப்டன் சாருக்கு அப்புறம் விஜய் பிரபாகர் நம்மளுக்கு சார் இருக்கும் போது ஏழை எளிய மக்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்க, அது இப்பதான் மக்களுக்கு தெரிய வருது. உங்களுக்கு தெரியும் மாமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெருமையா பேசுறாங்க. அவரை மாதிரி நீங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? ஆசை. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் இல்லாத அவங்க பையன் வந்து போட்டியிட போறாரு, அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவருக்காண்டியா போடுவோம், விஜயகாந்த் போடுறமா அவர் போடுவோம். அனிதா விதுல சொல்றீங்களா? அனிதா அவர் படத்தை எதுக்கு நாங்க பாக்குறோம்? அவர் படமே புரிய மாட்டேன். அப்புறம் அவர் இருக்காங்க இருக்குமா? என்ன ஊர்ல இருந்து வரீங்க? சித்தூர்ல இருந்து வரீங்களாக்கா? விஜயா சாரோட இழப்பு எப்படி பாக்குறீங்க? வந்து விஜயா சாரோட நினைவிடம் வந்து ஒரு கோயில் மாதிரி வந்து மக்கள் வந்து போறாங்க. ஒரு நீங்க எப்படிங்க பாக்குறீங்க, பெண்கள் மத்தியில வந்து இந்த இடமே வந்து ஒரு கோவில் மாதிரி ஆயிடுச்சு? கோவில் மாதிரிதான் இருக்கு. ஓகேக்கா, உங்க கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ங்க. ஆனா இப்ப நான் சென்னையில ஒர்க் பண்றதால பேசியிருக்கேன்.
50 நாளைக்கு மேல எங்க மக்கள் வந்து கூட கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் சார் நினைவிடத்துக்கு. நீங்க வந்துருக்கீங்க, அதை எப்படி நான் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாளாவே எனக்கு வரணும்னு ஆசை. அவர் இறந்தனாலே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் என்னால வர முடியல, டைம் தந்ததுனால வர முடியல. அதனால இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நேரில் வந்து பாருங்க. விஜயா சாரோடைய நிறைய ஏழை எளிய மக்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க மக்கள் ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணேன், அதாவது அன்னால குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். எப்படி பெருசா பண்ணதில்லை, பொருளாதார வசதி இல்லாதனால ஒன்றும் செயல்படுத்தி என்ன இருக்கு காசுல. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரசாத் அவர் போட்டியிட போறாரு, அவர் ஓட்டு போடுவீங்களா? ஆதரவு கொடுக்கணுங்க, கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆத்மா வந்து நம்ம வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா ஓட்டு போடணும், ஓட்டு நல்ல ஆதரவு பொருட்கள் ஆகிய எல்லாமே எடுக்கணும். சதமான ஓகே, நம்ம கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கேப்டனை பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் இருந்த அன்னைக்கே வந்து பாத்துருக்கணும், என்னால அப்ப வர முடியல. இப்போ பார்க்கும் போது இந்த கூட்டத்தை போற ஒரு சித்திர கோயில வர்ற மாதிரி இந்த கூட்டம், அது ஒரு கோயில் சொல்லுவாங்க, கோயில் கிடையாது சித்தர் கோயில். இது சித்தருக்கு எப்படி கூட்டம் வரும் அதே மாதிரி வாழ்ந்து மறந்து அண்ணன் விசாரணைக்காக இவ்வளவு கூட்டம் வருது. சித்தர்ல அவரு வாழும் அந்த வாழ்ந்த சித்தர் இப்ப வந்து இறந்தும் சித்தர் மாதிரிதான் இருக்காரு. விஜயன் சாருடைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்கண்ணே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஏதாவது உங்க ஊர்ல பாண்டிச்சேரியில பண்ணிருக்காது இதுக்கு முன்ன படத்துல? ஆனா அவரோட பிறந்த நாளைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு நோட் புக் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். விஜயன் சாரோட பையன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க போறாரு, பாண்டிச்சேரியில உங்க தொகுதியில மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க? நீங்க ஓட்டு போடுவீங்களா? அனுதாபத்துல சொல்றீங்களா? இல்ல இல்ல, நாங்க அவரோட ரசிகர் நாங்க தெரியணும்னு சொல்லலாம். நாளுக்கு ஒரு காட்டுல வாழ்க்கை ஓகே அண்ணா. 41 வருஷத்துல இருந்து நான் பிறந்ததுல இருந்து இனிமே வரைக்கும் அவரை பத்தி தான் நினைப்பேன். முதல் கடவுள் போல விஜயகாந்த் வந்து வண்டி வாங்கி ஆட்டோ டிரைவர், 99 ஆட்டோ ஓட்டுறேன். அவருக்காக எங்களுக்கு வந்து நல்லா உதவி பண்ணிக்கிறேன், குடும்பத்துக்கு நல்லா பண்ணிருக்காரு. 99 வந்து இதுவரை விஜயகாந்த் ஐயா வந்து எங்க குடும்பத்துல நல்லா இது பண்ண, யாருக்கும் வந்து ஒரு கெடுதல யாருக்கும் பரவாயில்ல, எங்களுக்காக நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஆட்டோ டிரைவருக்கு. எவ்வளவு பேருக்கு ஆட்டோ டிரைவருக்கு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி விஜயகாந்த் ஐயாவுக்கு, மிக்க மிக்க நன்றி. எவ்வளவு ஜனத்தை வாழ வச்சாரு, எவ்வளவு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாரு, நாங்களும் அவங்களுக்காக நான் எவ்வளவு இது பண்றோம். விஜயகாந்த் ஐயா நல்லா இருக்கணும், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவர் நல்லா இன்னும் சிறப்பா இருக்கணும், அவங்க பசங்க வந்து இன்னும் மேல் மேல வெளியா வெளி போனோம். எங்களுடைய நன்றி. வணக்கம். நான் என்ன ஊர்ல இருந்தா வரீங்க? திருப்பூர்ல இருந்து. விஜயா சாரோட நினைவிடத்துக்கு வந்துருக்கீங்க, எப்ப ஃபீல் பண்றீங்க? புதியதா இருக்கீங்க, அவர் மறந்தது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. விஜயா சாருடைய படங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க? விஜயா சார் நிறைய ஏழை எளிய மக்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்க. அதை எப்படின்னு பாக்குறீங்க? இப்பதான் கேள்விப்படுறீங்களா? முன்னாடி தெரியல? இல்ல முன்னாடி இருந்தே தெரியுங்க, பண்றதுன்னா அவர் பட நடிகையில இருந்து பண்ணிருக்கேன்னு இருந்தாரு. இப்ப ஒரு 50 நாளைக்கு மேல மக்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமா வராங்க. இடத்த வந்து ஒரு கோவில் மாதிரி மக்கள் பாக்குறாங்க. அதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரிதான் பாக்குறேன், அதனாலதான் வந்திருக்கிறோம் தேடி பாக்குறான்ட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. நாடாளுமன்ற தேர்தலில் விஜயன் சார் பையன் நிக்க போறாரு, அவருக்கு உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும்? ஆதரவு இருக்குங்க, ஆதரவு கொடுப்பாங்க. ஓட்டு போடுவீங்க அதெல்லாம் இருக்குங்க, ஆதரவு இல்லாம இருக்காங்க. அதான் பிறந்த நாள் வந்து அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு எங்க ஊர்ல பிறந்த நாள். எனக்கு நான் பிறந்தது பிறந்த தேதி என்ன படம்னா சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் எங்க ஊர்ல தேனி மாவட்டத்துல. ஓகேண்ணா ஓகேண்ணா. பெரிய குளத்துல, பெரிய குளம். ஆமாங்க, அந்த படம் எங்க ஊர்ல அன்னைக்கு ரிலீஸ், சின்ன கவுண்டர். அப்ப அன்னைக்குதான் நான் பிறந்தேன், என்ன கவுண்டர் கவுண்டர் தான் கூப்பிடுவாங்க ஊர்ல. பேர் எனக்கு வேற காமாச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவங்க கூப்பிடுறது ஊர்ல
என்ன ஊர்ல இருந்தா வரீங்க? வணக்கம், நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிப்பட்டம் அனந்தபுரம் பேரூராட்சியிலிருந்து நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து விஜயகாந்தனுடைய இறப்பை பற்றி அவர் எப்படி இருந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார் என்பதும் மக்கள் எல்லோரும் போற்றும் வகையில் இங்கே பார்க்கும்போதுதான் தெரிகிறது. நாங்கள் இருந்தாலும் அவ்வளவு நாங்கள் வந்து 200 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இப்போது அவருடைய இறப்பில் சமாதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். என்னுடைய குழந்தைங்க இன்று நாங்க வண்டியில வரும்போது கூட கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பாடலை கேட்டதுமே அவங்க கண் கலங்கி அழுகிறாங்க. அவருடைய இறப்பின் போது என்ன பாடல் போட்டுகிறாரோ அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் குழந்தைய அழுகிறார்கள். இப்போ நீங்க ஒரே நிமிஷம் இப்ப அந்த சாங் போட்டா கூட இப்ப இங்க பாருங்க கண்ணு அவங்களுக்கு தானா வந்து கலங்குது. நான் அவருடைய இவருடைய வற்புறுத்தினால் நாங்க வந்து இங்க வந்திருக்கோம். எங்களோடு சேர்ந்து மாமா குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், தேனிசு தென்றல் தேவா அவர்கள் இங்க கூட வந்திருக்கிறாங்க, இன்னும் மற்ற நண்பர்கள்லாம் நாங்க வந்து வந்திருக்கோம் ஒரு வேன்ல. ஆமா, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தது பார்த்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒரு 50 நாளுக்கு மேல வந்து மக்கள் இங்க வந்து கூட்டம் கூட்டம் வராங்க. ஓகே, இடத்த ஒரு கோவிலாவே பார்த்து மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? நீங்க கண்டிப்பா நீங்க சொல்ல இருந்தது வந்து ஒரு கோவில் போன்றே இப்போது எங்களுக்கு வந்து ஒரு இந்த இடம் வந்து போன்றிருக்கிறது. ஏன்னா கோவில்ல போய் கடவுளை பார்த்து தரிசனம் வாங்கணும் இல்லையோ, இங்கே மக்கள் வந்து கேப்டன் அவருடைய முகத்தை பார்க்கும்போது இறைவன் அங்கே தெரிகிறார் என்ற உண்மை எங்களுக்கு இப்போ தெரிகிறது. இப்ப வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விஜயகாந்த் பையன் வந்து போட்டியிட போறாங்க. ஓகே, விழுப்புரம் தொகுதியில வந்து நீங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல? கண்டிப்பா வந்து நாங்க வந்து அவருக்கு ஓட் பண்ணுவோம். எங்களுடைய வாக்குகளில் என்னை சார்ந்து, என் சமூகத்தை சார்ந்து மற்றும் என்னுடைய உறவினர்கள் எங்கள் ஊரிலும் சரி தேமுதிக கட்சியின் சார்பாக அவருக்கு வந்து நாங்க வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா அவரு கேப்டன் அவர்களை முதல்வராக பார்த்துக்கவில்லை என்றாலும் அவருடைய ஆளுமை அவருடைய மகனுக்கும் இருக்கும், அதில் ஓரளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற எம்பியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம், நினைக்கின்றோம். ரொம்ப நன்றி, நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து விடுகிறோம். ஓகே, தேங்க்யூ. விஜயகாந்த் சார் தெரியுமா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த்னா. அவங்க பாட்டு கேட்ட உடனே நான் வந்து எனக்கு தானாவே கண் கலங்கும். அது எப்படின்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து விஜயகாந்த் சாரோடைய நினைவிடத்துக்குதான் ஆட்சிக்கு போறாங்கன்னு தெரியுமா உனக்கு? சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா. சாரோட படங்கள் எல்லாம் பாத்துருக்கியா? நான் நிறைய பாப்பேன். என்னென்ன படம் பாத்துறீங்க? உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்? பானத்தை போல. பானத்தை போலயா? பாட்டு பாடுவீங்களா நீங்க? பாட்டு தெரியாதா? சரி, நீங்க இந்த இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல் ஆகுதா? சரி, என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. படிச்சு என்ன ஆக போறீங்க? போலீஸ் ஆக போறேன். போலீஸ் ஆக போறீங்களா? விஜயா சார் நிறைய போலீஸ் படம் நிறைய நல்ல போலீஸா நடிச்சிருக்காங்க. அவரை மாதிரி மக்களுக்கு நீ நல்லது செய்யறியா? ஏழை எளிய மக்கள் எல்லாம் உதவி பண்ணுவியா? நான் உதவி நிறைய பண்ணுவேன். கேப்டன் சார் மாதிரி நானும் வருவேன். அப்படியா? சரி, நீங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி பெரிய போலீஸா வரணும், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும். சரியா? சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. வாழ்க கேப்டன் தேவா. சொல்லு. வாழ்க கேப்டன். நினைவிடத்துக்கு வந்துறீங்க, எப்படி பாக்குறீங்க, ஃபீல் பண்றீங்க? அப்படியா? விஜயா சார் படங்கள் எல்லாம் பாத்துறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்? நான் வந்து மந்தவெளில இருந்து வரேன். சாரை பத்தி எனக்கு 40 ஆகுது, நிறைய படம் பாத்திருக்கேன். படம்ன்றத விட அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக நல்ல நிறைய செஞ்சிருக்காரு. அவர் தான் ரொம்ப 4 வருஷம் இருந்து அரசியல் நல்ல பெரிய லெவல்ல வந்து ஒரு
வாட்சி புரிஞ்சு மக்கள் நல்லா செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள சீக்கிரம் போக எதிர்பார்க்கல. ஒரு சிறந்த மனிதரை வந்து நம்ம தமிழ்நாடு இழந்துட்டுதான் சொல்றோம். பரவாயில்ல, இருந்தாலும் மக்களோட அருமை அவர் இருக்கும்போது தெரியல. அவர் போனதே போறது எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உணர்ந்துதான் நேரம் பார்க்க முடியல கூட்டத்துல. இப்ப ஒரு சமயம் வந்து பாக்குறதுக்காக ஃபேமிலியா வந்துருக்குறோம். பார்த்ததுனா ஓரளவுக்கு மன திருப்தியா இருக்குது. அவர் ஆன்மா சாந்தியா இருக்கு. எங்களுடைய என்னோட சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் வேண்டுகிறேன். நன்றி. இப்போ விஜயா சாரோட நினைவிடம் வந்து மக்கள் மத்தியில ஒரு கோயில் மாதிரி வந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்கள் தான் அதிகமா வந்து வந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே இது அவருக்கு பிடிக்குமே. இருக்கும் போதே நம்ம அவ்வப்படத்தை முக்கியமா பாப்போம். விஜயகாந்த் சார் படத்தையும் பாப்போம். விஜயகாந்த் சாருடைய படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்? எல்லா படமே பிடிக்கும். எந்த படம் பிடிக்காதுன்னா கிடையாது. எல்லா படமே பிடிக்கும். ஆமா, சார் பண்ணதா அதே இந்த சார் பண்ணா ஏழை மக்களுக்கு சாப்பாடு வழங்கினாவே போதும். அரசியல இறங்கி மீதி எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏழை எளிய மக்கள் ரோட்டு ஓரத்துல இருக்கிறவங்க மத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க. இல்லாத ரோட்டு ஓரத்துல இருக்கும் கண்டிப்பா செஞ்சா இன்னும் மேல மேல நல்லாவே வருவாரு. இத கடைபிடிச்சாவே போதும்.